ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் புது கண்டுபிடிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதிர்கால உலகை ஆளப்போகும் 5 கண்டுபிடிப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், ஏரோஜெல். 1930ஆம் ஆண்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஏரோஜெல். உலகத்தில் மிக எடை குறைந்த உலோகம் இது, அதாவது 99.8% இதில் காற்றுதான். இதை நாசா விஞ்ஞானிகள் விண்வெளியில் உள்ள விண்கலங்கள் காற்று மாசு ஏற்படாமல் தடுக்க இதை பயன்படுத்துகின்றனர். இது அதிக வெப்பம் மற்றும் குளிரை கூட தாங்கும் தன்மை கொண்டது. அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்பன் நானோ டியூப்ஸ். உலகத்திலே அதிக வலுவுடைய உலோகம் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ். இதன் வலிமை எவ்வளவு என்றால், இதை கொண்டு பூமியிலிருந்து விண்வெளிக்கு எலிவேட்டர் கூட அமைக்கலாம். அடுத்தது என்னவென்றால், கிட்டத்தட்ட 480 கிலோடன் வரையிலான எடையை தாங்கும் சக்தி கொண்டது இந்த கார்பன் நானோ டியூப்ஸ். அடுத்தது, இது டைட்டானியம் கொண்டு உருவாக்கப்படுகிறது. மனித உடலில் எலும்புக்கு மாற்றாக இது தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் எலும்புகள் சீக்கிரம் சேர்வதற்கு கூட வழிவகுக்கிறது. இதன் எடை மிக மிக குறைவு மற்றும் வலிமையானது. அடுத்தது க்ளோ. பாரிஸில் உள்ள இந்த நிறுவனம் பாக்டீரியா மூலம் எரியக்கூடிய பயோலூமினசன்ட் விளக்குகளை கண்டறிந்துள்ளது. அலிவிப்ரியோ பிர்ச்சரி மற்றும் ஹவாயன் பாட்டில் என்ற 2 பாக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகிறது. பாரிஸில் உள்ள அனைத்து கடைகளில் ஒன்றும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் தடையிலிருந்து தப்பிப்பதற்கும் மற்றும் லைட் பொல்யூஷனுக்காகவும் தான். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஸ்பைடர் சில்க். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்பைடர்லேருந்து சில்க் வரும், அதாவது இது சிலந்திகள் வலை பின்னுவது தெரிந்ததே, அதில் இருக்கும் ஃபிப்ரியோன் என்ற மூலப்பொருளை கண்ட ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் அதை செயற்கையாக தயாரிக்க முடியும் என்பதை கண்டறிந்தனர். பிறகு இதை வெறும் 10 நாளில் தயாரித்து காட்டினார்கள். ஃபிப்ரியோன் கொண்டு 9 கிலோமீட்டர் சில்க் நூலை உருவாக்கலாம். செயற்கை சில்க் கொண்டு தயாரிக்கப்படும் ஆடைகள் மிகவும் விலை உயர்ந்தது. இப்போ பார்த்தா 5 டெக்னாலஜியில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ப்ரீஃபாக இன்னும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பாய்.